மனுஷன் வந்து எந்த சூழ்நிலையிலையும் தன்னோட பொறுமைய நிதானத்தை இழக்கக்கூடாது. பொறுமையா செயல்பட்டா எந்த செயல்லையும் நல்லபடியா முடிவு கிடைக்கும், நல்ல முடிவு கிடைக்குங்கிறத பத்தி இந்த கதை. ஒரு ஆசிரமத்துல குருவும் சிஷ்யர்களும் இருப்பாங்க. அவங்க எல்லாம் ஒருக்கா ஊருக்குள்ள மக்கள் எல்லாம் எப்படி இருக்கிறாங்க பாத்துட்டு வரலான்ட்டு அந்த ஆசிரமத்தை விட்டு வெளியில வர்றாங்க. அப்படி வரும்போது பார்க்கும்போது அங்க ஒரு பைத்தியகாரே இருப்பான். அவன் கத்திட்டு இருப்பான், கூச்சல் போட்டுட்டு இருப்பான், கல்லெல்லாம் எடுத்து எரிஞ்சுட்டு இருப்பான். அவனை பார்த்துட்டு அந்த குருவுக்கு ரொம்ப பேஜா, ரொம்ப வேதனை ஆயிடுது. அவனை பார்த்தா ரொம்ப நாளான மாதிரி இருக்கு, சாப்பிட்டு குளிச்சு ரொம்ப நாளான மாதிரி இருக்கு. அப்ப இந்த குரு வந்து இவனை நம்ம ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு போலான்னு சொல்லி கூட்டிட்டு வர்றாங்க. அப்ப அந்த சிஷ்யர்களுக்கெல்லாம் வந்து அது பிடிக்காது, பிடிக்கலினாலும் குருவை ஆப்போசிட் பண்ணி எதுவும் பண்ண முடியாது அப்படின்ட்டு சரின்னு அவங்களும் விட்டுறாங்க. ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு வர்றாங்க. அங்கேயும் அவன் அதே மாதிரிதான் பண்ணிட்டு இருப்பான். அப்ப கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க குரு கிட்ட வந்து சிஷ்யர் எல்லாம் சொல்றாங்க, இவன் எதுவுமே சொன்ன பேச்சே கேட்க மாட்டேங்கிறான், எங்க கிட்டலாம் கத்துறான், கூச்சல் போடுறான், இவனை இங்க வச்சிருக்கிறது எங்கனால மேனேஜ் பண்ணவே முடியல, இவனை வெளியில அனுப்பிடலாம் அப்படின்னு குரு கிட்ட சொல்றாரு. அப்ப குரு சொல்றாரு, நீங்க அவனுக்காக இனி எதுவும் பண்ணாதீங்க, சாப்பாடு அங்க வச்சிருங்க, அவன் பக்கத்துல கொஞ்சம் தண்ணி வச்சிருந்து குடிக்கிறக்கு, அவனுக்கு எப்ப வேணுமோ சாப்பிட்டுட்டும் என்னமோ பண்ணிக்கிட்டும் நீங்க அவன் என்ன பண்ணா நீங்க கண்டுக்காதீங்க, அவன் கூச்சல் போட்டாலும் அடிச்சாலும் உதச்சாலும் எதுக்கு நீங்க பக்கத்துல போகாதீங்கன்னு குரு வந்து சிஷியர்களுக்கு சொல்லிடுற. அப்படி அப்ப சிஷியர் அதே மாதிரி அந்த சாப்பாடை வச்சுட்டு தண்ணி வச்சிடறாங்க. அவன் என்ன பண்றான், கத்துறான், கூச்சல் போடுறான், எடுத்து எறிறான், எல்லாத்தையும் தூக்கி தூக்கி போடுறான். ஆனாலும் அந்த சிஷியர் யாரும் அந்த பக்கம் திரும்பியும் பார்க்க மாட்டாங்க, கண்டுக்கவும் மாட்டாங்க. அவன் பாட்டுக்கு ஓஞ்சு ஓஞ்சு அப்படியே டயர்டாயி அப்படி அப்படியே சாப்பிட்டு தூங்கிடுவான். இதே மாதிரி கொஞ்ச நாள் பண்ணிட்டு இருந்தான். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணுனா, கூச்சல் போடுறது சத்தம் போடுறதெல்லாம் குறைச்சிட்டு சாப்பிடுவான், தண்ணி குடிப்பான், தூங்கிடுவான். அப்புறம் சும்மா இருக்கிற நேரத்துல குருவியே பார்த்துக்கிட்டே உட்கார்ந்துருப்பான். அந்த நிலைமைக்கு வந்துட்டான், அந்த கூச்சல் எல்லாம் நின்றுச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு குரு பக்கத்துல அவனே எந்திரிச்சு வந்து, குருவே நீங்க தியானம் பண்றதை நான் டெய்லி பாத்துக்கிட்டு இருக்கேன், எனக்கும் தியானம் பண்றது எப்படி சொல்லி கொடுங்கன்னு சொல்றான். அப்பதான் குருவுக்கே ஷாக் ஆகுது. அப்ப குரு வந்து ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு சிஷ்யர்களை எல்லாம் கூப்பிட்டு சொல்றான், அப்படி இங்க பாரு, அவன் எவ்வளவு கூச்சல் போட்டான், இது எவ்வளவு இது பண்ணுனா நம்ம அதை கண்டுக்காம விட்டுட்டோம், அவன் இன்னைக்கு கரெக்ட் ஆயிட்டான். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் நம்மளை யார் எவ்வளவு கஷ்டப்படுத்தினாலும், எவ்வளவு அவமானப்படுத்தினாலும், எவ்வளவு நம்ம மனச வேதனைப்படுத்தினாலும், யார் நம்மளை காசிப் பண்ணினாலும் பண்ணிட்டு போங்க, யாரோ என்னமோ பேசிட்டு போங்க, நான் அதை பாதர் பண்ண மாட்டேன்ட்டு நம்மளாச்சு நம்ம வேலையாச்சு நம்ம இதுன்ட்டு நம்ம பாத்துக்கிட்டு இருந்தா அவங்களே பேசி பேசி டயர்ட் ஆகி கடைசிக்கு அவங்களே என்னடா நம்ம என்ன பேசினாலும் இவங்க ரிவர்ஸ் பேசவே மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அவங்களே சைலண்ட் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து லைஃப்ல பொறுமையும் நிதானத்தையும் கைப்பிடிக்கணும். அந்த பொறுமையா நம்ம அதை டீல் பண்ணினாத்தான், நம்ம எதையும் கண்டுக்காம இருந்தாத்தான், அவங்க என்ன பேசினாலும் நம்ம அதை இது பண்ணாம இருந்தாத்தான் நம்ம அதுல இருந்து ஜெயிக்க முடியும். அது பத்தி இது ஒரு கதை.